மை டியர் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஷியாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் போலவே இனிக்கும் ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இனிக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனியவை கூறல் அதிகாரம் 10 3வது திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன் சொல்லினதே அறம். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மே 26 இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திலீப் ஜோஷி. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் தொலைக்காட்சி நடிகரும் ஆவார். அது மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். மேலும் பெரும்பாலாக நகைச்சுவை வேடங்களில் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி பாலிவுட் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விலாஸ் ராவ் தேஷ்முக். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். அது மட்டுமின்றி மகாராஷ்டிராவில் 14வது முதலமைச்சராக பணியாற்றியுள்ளார். மேலும் மத்திய அரசவையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் புவி அறிவியல் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனோரமா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி பின்னணி பாடகி மற்றும் நகைச்சுவை நடிகையும் ஆவார். அது மட்டுமின்றி இவங்க கலைமாமணி விருது, 2002 பத்மஸ்ரீ விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டார்சம் சிங். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர். அது மட்டுமின்றி இசை வீடியோக்கள் மற்றும் விளம்பரங்களில் பணிபுரிந்த ஒரு இந்திய இயக்குநரும் ஆவார். அது மட்டுமின்றி பல படங்களுக்கும் திரைக்கதை எழுதியுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுஷில் குமார். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு முன்னாள் இந்திய மல்யுத்த வீரர் ஆவார். அது மட்டுமின்றி 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் தொடக்க விழாவில் இந்திய கொடியை ஏற்றினார். மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி தங்க விருதினையும் வென்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கான் ஃபாசில். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு மலையாள சினிமாவில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி 2014 திரையுலகுக்கு அறிமுகமானார். மேலும் பல திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ருச்சி 7. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி தொலைக்காட்சி நடிகை மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்ட்ரி டாங்கே. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட பல மொழி திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி மேகா திரைப்படத்தின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ராகவேந்திரா. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். மேலும் சிறந்த குழந்தை கலைஞருக்கான தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூஜா குப்தா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி டெல்லியில் குழந்தை கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் நாங்கள் எங்களோட விஷஸை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா,
மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும், சொல்லி ஆகணும். நாளைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.